வணக்கம், வெல்கம் பேக் தன்னம்பிக்கையும் கணிதம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் யூபிஎஸ்சி மூலமாக, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்னால என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நடத்தப்படும். இந்த சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் நம்ம பாஸ் பண்ணோம்னா நிறைய பேர் நினச்சிக்கிறது நம்ம ஐஏஎஸ் ஆகலாம், ஐபிஎஸ் ஆகலாம், இல்லைனா ஐஎஃப்எஸ் ஆகலாம். இந்த மூணே மூணு சர்வீசஸ் தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 24 சர்வீசஸ் நீங்கள் என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா பாஸ் பண்ணலாம். அந்த 24 சர்வீசஸ் என்னங்கிறத இந்த வீடியோவுடைய லாஸ்ட்டில் ரொம்ப டீட்டெயிலாக என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா சொல்லுவேன். அதேமாதிரி இந்த இப்போ இதை பாஸ் பண்ணி நம்ம அந்த இதை கிரேட் பாஸ் பண்ணோம்னா நம்ம எங்கெங்கெல்லாம் போஸ்டிங் போகலாம் அதை பற்றி நான் என்ன செய்யணும்னு சொல்லுவேன். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோவில் இந்த இது நீங்கள் பாஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் ஆகிறது எது இதெல்லாம், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும், அதுக்கடுத்து நேஷனாலிட்டி என்ன எலிஜிபிள் இருக்கணும், அதுக்கப்புறம் ஏஜ் வந்து என்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும், அதை பற்றியும் ஃபுல்லாக டீட்டெயில் சொல்ல போனால் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பற்றி ஃபுல் டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நான் என்ன செய்ய போகிறேன்னா சொல்ல போகிறேன். தயவுசெய்து என்ன செய்யணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிங்கன்னா மறக்காமல் என்ன செய்யுங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் இது எத்தனை வருஷமாக நடக்கு, கிட்டத்தட்ட ஒரு 101 இயர்ஸ். 1922 இருந்து இந்த எக்ஸாமில் இந்தியாவில் என்ன செய்திருக்காங்க, கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸாம் எழுதுறதாக இருந்துச்சுன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னது இருக்கணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் என்னது இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனி டிகிரி, அது பிஏவாக இருக்கலாம், பிகாமாக இருக்கலாம், பிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லைன்னா பிஏ இருக்கலாம், எனி டிகிரி. ஸோ ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டிங்களில் ஏதாவது ஒரு இதில் நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும், அதுதான் என்னன்னு கேட்டால் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். அதுக்கடுத்து ஏஜ் லிமிட். இந்த ஏஜ் லிமிட் வந்து எப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கும் வச்சுருக்காங்க. சப்போஸ் நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்கன்னு வச்சுக்கோங்க, ஜென்ரல் கேட்டகரியில் வந்தீங்கன்னா உங்களுடைய ஏஜ் வந்து 21 இருந்து 32 வரைக்கும் இருக்கலாம், 21 இருந்து 32 வரைக்கும் இருக்கலாம். இந்த எக்ஸாமை நம்ம எத்தனை தடவை அட்டன் பண்ணலாம், ஸோ 6 times only. இந்த ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க 21 இருந்து 32 வரைக்கும் இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். 6 attempt உங்களுக்கு என்னதுன்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த 6 attempt நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பாஸ் பண்ணியிருக்கோம். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்களுக்கு என்னன்னு கேட்டால் அதே தான், 32 6 attempt 21 என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா எழுதலாம். ஏன்னா எல்லாருமே டிகிரி முடிக்கிறதே 21 ஆயிரும். ஸோ அதனால தான் 21 to 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 6 attempt ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்கலி வீக்காக இருந்தாலும் சரி, ஓபிசியாக இருந்தீங்கன்னா அதர் பேக்வர்ட் கிளாஸ் இதில் இருந்தீங்கன்னா 35 வரைக்கும் அட்டன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்களோட ஒரு 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. ஸோ சேம் அட்டெம்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு 6 attempt மாரியே உங்களுக்கு எத்தனை அட்டெம்ட் வரும்னு கேட்டிங்கன்னா ஒரு 9 attempt நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம்னா எழுதிக்கலாம். எஸ்சிஎஸ்டி கேட்டகரி, எஸ்சிஎஸ்டி கேட்டகரிக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அப் டு 37 வரைக்கும் எழுதணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரி 32, இவங்க வந்து 35, அதுக்கடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஓபிசியில் உள்ளவங்க 35, எஸ்சிஎஸ்டி 37 வரைக்கும் எழுதிக்கலாம். இவங்களுக்கு எத்தனை அட்டம்னாலும் எழுதிக்கலாம், எத்தனை அட்டம்னாலும் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா அவங்களுடைய ஏஜ் லிமிட்டுக்குள்ள. ஸோ 37 அவங்க எத்தனை அட்டம்னாலும் எழுதிக்கலாம். ஸோ அப்ராக்சிமேட்டாக மேக்ஸிமம் எத்தனை அட்டம்ப்ட் வரும் கேட்டால் 21 to 37 அப்படிங்கிறனால எப்படின்னு கேட்டால் 16 attempt அவங்களுக்கு பாசிபிள்ஸ். வருஷத்துக்கு ஒவ்வொரு வருஷமும் எழுதிக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்யலாம், 16 attempt என்ன செஞ்சுக்கலாம் கேட்டால் அவங்க எழுதிக்கலான்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் என்னதுன்னு கேட்டால் டிசபிலிட்டி இருக்கிறவங்க இவங்க எல்லாத்துக்குமே 35 and 9 attempt. அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா 32 35 37 இதுதான் என்னன்னு கேட்டால் ஏஜ் லிமிட்டு, 6 attempt இல்லைன்னா 9 attempt தான் ஏஜ் லிமிட்டு. ஸோ இந்த ஏஜ் லிமிட் சொன்னதுக்கப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுகிற நேரம் இதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், இந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமை எப்படி கண்டக்ட் பண்ணுவான்னு கேட்டால் Stage 1 Stage 2 Stage 3. Stage 1 என்னதுன்னு கேட்டிங்கன்னா ப்ரிலிமரி எக்ஸாம், இந்த ப்ரிலிமரி எக்ஸாம் எப்படி இருக்குங்கிறது இதனுடைய பேட்டர்ன் என்னங்கிறது அடுத்து சொல்லுவேன். Stage 2 என்னதுன்னு கேட்டால் மெயின் எக்ஸாம், அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸும் சார் அடுத்து சொல்லுங்கள். Stage 3 என்னன்னு கேட்டால் பர்சனாலிட்டி டெஸ்ட், இது எப்படி இருக்கும்னு கேட்டால் எக்ஸாமாக இருக்காது, எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்டர்வியூவாக தான் என்ன செய்யும் கேட்டிங்கன்னா இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து ஒரு மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் என்னென்னு கேட்டால் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபஸ்ட்டு நடத்தக்கூடிய Stage 1 ப்ரிலிமரி எக்ஸாம் எழுதுறதாக இருந்துச்சுன்னா, ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட் எடுத்தோன்னே ப்ரிலிமரி எக்ஸாம் எழுதுறதுக்கு டோட்டல் மார்க்ஸ் எத்தனை கேட்டிங்கன்னா
400 மார்க்ஸ். இதில் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு சொல்லி ரெண்டு எக்ஸாம் நடக்கும். இந்த பேப்பர் ஒன்னுக்கு வந்து எத்தனை மார்க்ஸ்னு கேட்டிங்கன்னா 200 மார்க்ஸு, பேப்பர் டூக்கு எத்தனை மார்க்குன்னு கேட்டிங்கன்னா 200 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 400 மார்க்ஸ். இந்த பேப்பர் ஒன்றுக்கு 200 மார்க்ஸ்க்கு 2 hours எக்ஸாம் நடக்கும். எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 100 questions என்ன செய்வாங்கன்னா கேட்பாங்க. ஸோ சேம் பேப்பர் டூக்கு வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்டால் 80 questions இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த பேப்பர் டூவில் நீங்கள் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 33% வாங்கியிருந்தீங்கன்னா தான் அடுத்த எக்ஸாமுக்கு நீங்கள் குவாலிஃபை ஆவீங்க. ஸோ பேப்பர் டூவில் 33% 80 questionக்கு யார் கரெக்டாக எழுதியிருக்கணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கோம்னா கரெக்டாக எழுதியிருந்திருக்கணும். இதுதான் ப்ரிலிமரி எக்ஸாமுக்குரிய 400 marks பேட்டர்ன். ஸோ அதுக்கு அடுத்து என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்டேஜ் டூங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா மெயின் எக்ஸாம். இந்த மெயின் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னு கேட்டிங்கன்னா டோட்டல் மார்க்ஸ் எவ்வளவுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1750, அதாவது 1750 மதிப்பெண்கள். ஸோ 1750 மார்க்ஸ் என்ன செய்வீங்கன்னா எக்ஸாம் எழுதுவீங்க. மொத்தம் எத்தனை எக்ஸாம் எழுதுவீங்கன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 எக்ஸாம்ஸ் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா எழுதணும். ஆனால் என்னென்னு கேட்டால் நீங்கள் அட்டன் பண்ணுறது 9 attend பண்ணுவீங்க. இந்த லாஸ்ட் 2 exam வந்து ஒன்லி குவாலிஃபைங் மட்டும்தான், அதில் நீங்கள் குவாலிஃபைடு ஆகணும் அவ்வளோதான். ஆனால் அந்த 7 இது வந்து எப்படி இருக்குன்னு கேட்டால் ரேங்க் டிசைட் பண்ணுறதுக்கு இந்த இது யூஸ் ஆகும். அப்புறம் அந்த மெயின் எக்ஸாமில் பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3, பேப்பர் 4, பேப்பர் 5, பேப்பர் 6, பேப்பர் 7, இந்த 7 papers தனித்தனி சிலபஸஸ் உண்டு. அப்புறம் என்ன அந்த சிலபஸஸ்லாம் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டை கீழே கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் ஃபுல்லாக டீட்டெயிலாக என்ன செய்யலாம்னா பார்த்துக்கலாம். அப்புறம் அந்த பேப்பர் 1 250 marks, பேப்பர் 2 250 marks, பேப்பர் 3 250 marks, இப்படியே 7 × 250 1750. அப்புறம் ஒவ்வொரு பேப்பருக்கும் எவ்வளோ தெரிஞ்சு வச்சு 250 marksன்னு சொல்லி என்ன செஞ்சிச்சுன்னா தெரிஞ்சு வச்சு. சரி ரைட், அப்புறம் அந்த பேப்பர் 1 என்ன சார் இருக்கும், இது வந்து என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமானதுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக அட்டன் பண்ணுறது 9 papers, லாஸ்ட் 2 papers வந்து ஒன்லி குவாலிஃபையிங் மட்டும்தான், ரிமைனிங் இருக்கக்கூடிய 7 papersக்கும் சிலபஸ் தனித்தனியாக உண்டு, அதில் ரேங்க் லிஸ்ட்டு அதில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த லாஸ்ட் 2 papersில் ஜஸ்ட் குவாலிஃபை மட்டும்தான் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. அப்புறம் பேப்பர் 1 என்னது சார், 250 marks, அதில் ஒன்லி எஸ்ஐ மட்டும்தான், எஸ்ஐ ரைட்டிங் மட்டும்தான் இருக்கும், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ், ஓகேவா? ஸோ அது எஸ்ஐ ரைட்டிங் மட்டும்தான். அப்புறம் பேப்பர் 2 ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3, ஜென்ரல் ஸ்டடீஸ் 4, 2, 3, 4, 5, இந்த 4 papers ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான் இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி சிலபஸ் உண்டு, எல்லாத்துக்குமே 250 marks, ஓகேவா? அப்புறம் என்ன மீனிங்னு கேட்டிங்கன்னா 2, 3, 4, 5 இந்த 4 papersலையும் நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணுறோம், தனித்தனி சிலபஸில் 250 marks. அப்புறம் என்ன மொத்தம் எத்தனை பேப்பர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா டோட்டலாக எத்தனை பேப்பர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னு கேட்டிங்கன்னா 5 papers முடிஞ்சு வச்சு. அப்புறம் 6th paper அண்ட் 7th paper என்னது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட். ஸோ ஒரு சிலர் வந்து பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம், பிஏ தமிழ் படிச்சிருந்துருக்கலாம், பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருந்துருக்கலாம், ஏதோ ஒரு இதை படிச்சிருந்துருக்கலாம், இல்லை பிஎஸ்சி ஃபிசிக்ஸு மேக்ஸு கம்ப்யூட்டர் ஏதோ ஒன்று படிச்சிருந்துருக்கலாம், இல்லைனா பிகாமில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம், இல்லைன்னா பிஏ பிஇயில் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கலாம். ஸோ அவங்க ஆப்ஷனில் ஏதாவது ஒரு பேப்பர் செலக்ட் பண்ணலாம். ஸோ ஆப்ஷனில் எத்தனை பேப்பர் செலக்ட் பண்ணணும் கேட்டால் 2 papers செலக்ட் பண்ணணும், அது பேப்பர் 6 பேப்பர் 7, ஆப்ஷனல் 1 ஆப்ஷனல் 2, இது ரெண்டுக்குமே 250 marks. அப்புறம் என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா இதில் சிலபஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா பேப்பர் 1 எஸ்ஏ மட்டும்தான், 2, 3, 4, 5 ஜென்ரல் ஸ்டடீஸ், 1, 2, 3, 4 தனி சிலபஸ், 6, 7 என்னதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய சப்ஜெக்டாக நீங்கள் ஆப்ஷனல் பேப்பராக பேப்பர் 1 பேப்பர் 2 என்ன செஞ்சுக்கலாம்னு கேட்டால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுபோக 8, 9 ஒரு 2 exam நடக்கும், அது என்னென்னு கேட்டால் ஒன்லி குவாலிஃபையிங். ஸோ டோட்டலாக எத்தனை மார்க் தான் கேட்டிங்கன்னு கேட்டோம்னா 1750, அந்த லாஸ்ட் 2 papers ஒன்லி குவாலிஃபையிங் தான், அதை மார்க் லிஸ்ட்டில் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சேர்க்கவே மாட்டாங்க, ரேங்க் லிஸ்ட்லேயும் அதை என்ன செய்யணும்னா சேர்க்கவே மாட்டாங்க. ஸோ 1750 முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ப்ரிலிமினரி பாஸ் பண்ணால் தான் நம்ம எங்கேயே வரப்போகிறோம்னா மெயின் எக்ஸாமே வரப்போகிறோம். இந்த மெயின் எக்ஸாமில் நம்ம வந்து 1750 வாங்கினதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக என்னது நடக்கிங்கன்னா பர்சனாலிட்டி டெஸ்ட், அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எப்படி தான் இருக்கும்னு கேட்டால் இன்ட்ரிவாக தான் இருக்கும். அப்புறம் அந்த இன்ட்ரிவாக இருக்கும்னா அப்படி எப்படி சார், அதுக்கு எவ்வளோ மார்க்ஸ் சார், அதுக்கு 275 marks, அதுக்கு எத்தனை மார்க்னு கேட்டிங்கன்னா 275. ஸோ 1750 ப்ளஸ் ஒரு 275, டோட்டலாக 2025 marksக்கு உங்களை ரேங்க் லிஸ்ட் பண்ணுவாங்க.
அப்படி இல்லை இதுதான் வந்து என்னன்னு கேட்டால் அந்த எக்ஸாமில் வந்து நம்ம எடுக்கக்கூடிய மார்க்ஸ். 2025க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அதை வச்சு தான் என்னதுன்னு கேட்டேன்னா அந்த ரேங்க் கிரேடுக்கு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் உங்களை ஐஏஎஸ்கா ஐபிஎஸ்கா ஐஎஃப்எஸ்கான்னு சொல்லி என்ன சொன்னாங்கன்னா டிசைட் பண்ணலாம். இதுதான் என்னதுன்னு கேட்டால் எக்ஸாம் பேட்டர்ன். ஓகேங்களா? லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக சொல்லக்கூடியது என்னதுன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சார், ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ்ஸை தவிர்த்து நிறைய சர்வீசஸ் இந்த இதில் இருக்குன்னு சொன்னீங்களே சார், அது என்ன சர்வீசஸ்?